இன்னைக்கு லஞ்ச் வந்து வெளியே எடுக்க போகிறேன். சிக்கன் வந்து சிக்கன் வாங்கியிருந்தோமா, சிக்கன் 65க்கு க்ளீன் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் சிக்கன் போட்டு முந்திரி குழம்பு வைக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்காண்டி வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு வேகுது, வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் குழம்பு தாளிச்சிட போகிறேன். இன்றைக்கி முந்திரி அரிசி தான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு ஒன்று பிரியாணி செய்யலாம்னு தான் பார்த்தது, ரெண்டா தாளிச்ச மாதிரி ஆக்கலாம் பார்த்தோம். பசிம் வந்து வேணாம் சொல்லிட்டேன், ஒயிட் ரைஸ் தான் கேட்டேன். ஒயிட் ரைஸ் செய்வந்து முந்திரி சிக்கன் குழம்பு, சிக்கன் முந்திரி குழம்பு வச்சுட்டு சிக்கன் 65 போட போகிறேன். இப்போ குழம்புக்கு தான் நான் ஸ்டவ்வில் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். லஞ்சிலேருந்து விடி எடுக்க போகிறேன். முந்திரி குழம்புக்கு ஒரு காய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணிட்டு வெங்காயம் சேர்த்தலாம். சும்மா கொஞ்சம் மிளகாய் போடுறேன். இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா நமக்கு சீக்கிரத்தில் வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கொத்தமல்லி போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து சிக்கனை சேர்த்துட போகிறேன். இப்போ கிளீன் வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து விட்டுருக்கோம். சிக்கனை போட்டு மசாலா தூள் தேவையான போட்டேன். இப்போ வந்து முந்திரியும் தேங்காயும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிட போகிறேன். ஊற்றிட்டோமா குழம்பு ரெடி ஆயிரும். டேஸ்ட் நல்லா இருக்குங்க. முந்திரி தேங்காய் ஊற்றி அரைச்சோம்னா நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டு முடிவுலாம் வச்சோம்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு. நல்லா தாராளமாக அதை வடிக்கிறதுக்கு பெரிய சட்டியாக வச்சுருக்கேன். இந்த காஞ்ச சிக்கன் அதிகமாக சோறுலாம் வேகும் போதே வெளியே கொட்டிடும், அதனால பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா இருக்குது. இஞ்சி மூடு பேஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் 65 மசாலா சேர்த்து சிக்கனை வந்து பெற்று வச்சுட்டுமாக்கும் ராசம் நல்லா ஊறிச்சாக்கும். சிக்கன் பொரிக்கு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கான்ஃபோல் மாவு போடணும். சிக்கன் ஃபஸ்ட்டு மசாலாலாம் பெற்றிட்டு லாஸ்ட்டாக போட்டமாக்கும் அந்த மசாலாலாம் உதிராமல் அப்படியே சிக்கன் பொரிக்கும் போது இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக தான் நம்ம கான்ஃபோல் மாவு போடணும். இப்போ சிக்கன் நல்லா வாசம் நல்லா ஊறி வச்சு இப்போ சிக்கன் பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சு சாப்பாடு வந்து இப்போ சிக்கனை பொரிச்ச மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க பசங்கள்லாம். போகிறோம் ஒயிட் ரைஸ் வச்சு சிக்கன் 65 முந்திரி சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். சாப்பிட போகிறோம். பச்சை உட்காந்துருக்காரு பாய் டீ பார்த்துட்டே நீ சாப்பிட்லான்ட்டு உட்கார் வாங்கிட்டு வா. அட மீன் எடுத்துக்கிட்டு தனியாக வச்சுருக்கோம் வச்சாமா. அது லெமன் வச்சு சாப்பிட போகலாம் சிக்கனை வந்து. சரிங்க சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நான் ஈவினிங் டைம் என்ன செய்யணும் வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஈவினிங் வந்து பொங்கல் செய்ய போகிறோம். என் மிஸ்பாவுக்கு வந்து ஸ்வீட் பொங்கல் கேட்டுச்சு, அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போலேருந்து நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு பச்சரிசியும் அரை கப்பு சிறுபருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மண்டபத்தை வந்து பார்க்குறதுக்கு தேவையில்லை, செஸ்ட்டு கரைச்சா போதும். ஏன்னா உள்ள மண் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதனால் லைட்டாக கரைய வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பொங்கல் செய்ய ரெடி பண்ணிடலாம். இந்த கப்பில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2.5 கப் தண்ணி ஊற்றிடலாம். 1 கப்பு ஒரு 2.5 கப் தக்கன நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். விசில் விட்டு அதுக்கிட்டு வெயிட் பண்ணலாம்.
நல்லா ஒரு மூணு விசில் வந்துச்சு. விசில் வந்து ஒவ்வொரு குக்கர் பொறுத்து இருக்கு, ரெண்டு ஒன்று ஒவ்வொரு விசிலில் வந்து வெந்துடும், ரெண்டு விசில் ஆகும். இது வந்து மூணு விசில் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அரிசி நல்லா வெந்திருக்காங்க. வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இல்லையே, இப்போ ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இது கூட வந்து இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுற மாதிரி நல்லா குழப்பணும்னு சொல்றது கெட்டி ஆகாமல் இருக்கும். நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாஜ் வச்சு பாருங்க. நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கெட்டி ஆயிரும். பார்க்க தண்ணி மாதிரி இருக்கு, அப்படி கெட்டி ஆயிரும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொடுக்கலாம் அந்த உப்பு. டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது கூட வந்து மண்டவளப்பாக வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுறோம். மசிச்சாத்தே நம்ம நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஊத்திக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். முந்திரி பாதாம்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து கடாயை வச்சுருக்கேன். நல்லா நெய் ஊற்றிக்கலாம். நெய் தாராம தான் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு வந்து. தேங்காய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் தேங்காய் வச்சுக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னீரம் வந்தால் வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து லைட்டாக பொன்னிதான் வா. தேங்காய் வந்து வறுபட்டுருச்சு. இப்போ வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துக்கிட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை கம்மி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கிறிஸ்மஸ் ஏன்னா உலர்ந்த திராட்சை சேர்த்துடலாம். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து பொங்கலில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆரிச்சாக்கும் கெட்டி ஆயிரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வேணுந்தால் நான் வந்து பால் சேர்க்கலை. நீங்கள் வேணா அரைக்க பால் சேர்த்தமாக்கும், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் வந்து ஸ்வீட்னாலே பால் தேவையில்லைங்கிட்டு தான் நான் பால் சேர்க்கலை. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி தேங்காய் உளுந்து காய்ச்சி சேர்த்தலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சூப்பராக இருக்குங்க. எப்பயும் பொங்கல் வந்து போட்ட மாதிரி விழுகணும். அப்படி கட்டியாக இருக்கக்கூடாது. ஆரிச்சாக்கு நம்ம கெட்டியாக இருக்கிற மாதிரி எப்பயுமே பொங்கல் இருக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே ஆறின பிறகு கூட அப்படியே நம்ம பொங்கல் வந்து அப்படி எடுத்து வச்சோம்னாக்க அப்படியே விழுகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. மிஸ்பா தான் என் பொண்ணு தான் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. அதுதான் முக்கியம் செஞ்சது. பாத்திரவாசி வந்து வெளியே போயிட்டாங்க. இன்னும் காணும். வந்த உடனே தான் கொடுக்கணும். என் பொண்ணுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட போகிறேன்.
சூப்பரா இருக்கு. நம்ம அம்மா இருக்கு.